அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று காணப்போகும் மூலிகை பார்த்திங்கன்னா ரணக்கல்லி. ரணக்கல்லி மூலிகை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த ரணக்கல்லி மூலிகையானது எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். வெட்டி போட்டால் குட்டி போடும் என்று சொல்வார்கள். இந்த மூலிகையானது ஒரு செடி வகையை சார்ந்த தாவரம். இலைகள் பார்த்திங்கன்னா நீல வட்ட வடிவில் நீர்பற்று அதிகமாக இந்த மூலிகையின் இலைகளில் காணப்படும். இலைகளின் விளிம்புகள் வளைவுகளாக காணப்படும். இதுவோ விதையற்ற தாவரம். இந்த மூலிகை பார்த்திங்கன்னா விதை கிடையாது. இதன் இலைகளில் விளிம்புகளிலிருந்து புதிய கன்றுகள் வளர்வதை நாம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இலையை கிள்ளி அப்படியே மண்ணில் வச்சாவே இது முளைக்க ஆரம்பிச்சிடும். இது சக்கரை நோய்க்காரங்களுக்கு இது அன்றாடம் பயன்படுத்தும் பொழுது காலையில் வெறும் வயிற்றில் ஒவ்வொரு இலையாக நம்ம பயன்படுத்தும் பொழுது அது வந்து சர்க்கரை நோய் கட்டுக்குள் வருவதாக மருத்துவ நூலில் கூறப்பட்டுள்ளது. சிறுநீரக சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இந்த மூலிகையை பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போ பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இன்று பார்த்திங்கன்னா உடல் கழிவுகள் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் தங்கி விடுவதால் அதிகப்படியான கழிவுகளால் அது சிறுநீரக கற்களாக மாற்றப்படுகிறது. இந்த சிறுநீரக கற்களுக்கு இந்த ரணக்கல்லி மூலிகையானது பயன்படுத்தப்படுகிறது. அதாவது எப்படி பயன்படுத்தினா அந்த ரணக்கல்லி மூலிகைகளை பார்த்திங்கன்னா சிறு இலைகளிலிருந்து பெரிய இலை வரையும் ஏழு நாள் பயன்படுத்தும் பொழுது சிறுநீரகத்தில் உள்ள கற்கள் பெரிய கற்களாக இருந்தாலும் கரைந்து வெளியேற்றப்படுவதாக மருத்துவ நூல்களில் கூறப்பட்டுள்ளது. இந்த ரணக்கல்லி மூலிகையானது பார்த்திங்கன்னா மெல்லும் பொழுது அதாவது சுவைக்கும் பொழுது தோற்பும் லேசாக புளிப்பும் சுவையுடையதாக இருக்கும். மேலும் சிறுநீரகத்திற்கு பயன்படும் மூலிகைகள் பற்றி ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம். அது ஐகானில் கொடுக்குறோம், பாருங்கள். நமது பாரம்பரிய மூலிகைகள் என்பது நமக்கும் நம் சந்ததியருக்கும் ஒரு பக்கபலமாக உறுதுணையாக நோய் நொடியின்றி வாழும் வாய்ப்பாக அமையும் நமது பாரம்பரிய மூலிகைகளை பயன்படுத்தும் பொழுது. மேலும் இது போன்ற மூலிகைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.